எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவாஸ் ஆதித்தன், ஆக்டர். காமபாலி குறும்படத்தில் நான் லீடாக பண்ணியிருக்கேன். காமபாலி அப்படின்னு சொன்னோன்னே என்னடா ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது வந்து முழுக்க முழுக்க சமூக அக்கறையுள்ள ஒரு படமாக இருக்கும். பிகை நோட்டில் செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். குவஸ்டின்ஸ்? இப்போ டெய்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து டிஜிட்டல் வந்ததுலேருந்து வந்துட்டு இருக்கு. மற்ற ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கும் இந்த ஃபிலிம்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு? மலைமன்னன் டைரக்ஷனில் இந்த காமபாலின்னு வந்திருக்கு. அவருக்கு ஏற்கனவே நிறையா செருப்படி வைத்தியம் இந்த மாதிரி நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயுமே வந்து ஒரு ரொம்ப சமூக அக்கறை உள்ள ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு இரும்பல் தாத்தா அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அதில் நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் எனக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கிடச்சிது. அது டோட்டலாகவே வந்து அது ரொம்ப ஒரு அப்பா மகனுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம். அதுவும் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு கான்செப்டில் தான் பண்ணேன். இந்த காமபாலி எப்படின்னா வந்து இப்போ வந்து மருத்துவத்துறையில் வந்து சுகர் கம்ப்ளைண்ட் சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து எப்படி அது வந்து ஒரு வியாபாரமாக மாறிச்சோ, அந்த வியாதிங்கிறது அது ஒரு பெரிய வியாதியே கிடையாது, ஆனால் பெரிய வியாதி மாதிரி காமிச்சு அதை வந்து ஒரு வியாபாரமாக ஆக்குனாங்களோ, இப்போ உள்ள காலகட்டங்களில் இந்த ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது குழந்தை கருத்தரிப்புங்கிற ஒரு விஷயத்தையே வந்து ஒரு வியாபாரமாக மாறிக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ அதை எடுத்து சொல்கிற ஒரு விஷயந்தான். ஒரு காதலுக்கு நடுவில் எங்கே வந்து இந்த மருத்துவம் உள்ள நுழையுதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மாமனார் மாமியார், அவங்க அம்மா அப்பா, அந்த சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கணும். இதில் ஒரு முழுமையான தீர்வு நாங்கள் கொடுத்துருக்கோமான்னு தெரியல, ஆனால் ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற குழந்தை இல்லை, என்ன கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் விசேஷம் இல்லையா, குழந்தை இல்லையா, ஏன் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்குறவங்களுக்கும் அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறவங்களும் இந்த படத்தை பார்க்கணும். இதில் ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. தேங்க் யூ ஸோ மச். இல்லை, இதில் நான் எந்த படத்துக்குமே நான் வந்து ஹோம்ஒர்க் பண்ணதில்லை. ஈவன் நான் காக்கா மூட்டையாக இருக்கட்டும், தரமணியாக இருக்கட்டும், தரமணியில் வந்து ராம்சார் கூட நான் வந்து எனக்கு ஒரு பெரிய ட்ராவல் இருக்குது, ஒரு லாங் ஜேர்னி இருக்குது. தங்கமீன்கள் காலத்துலேருந்தே நான் அவர் கூட இருக்கேன். அவர்கிட்டேருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இந்த தரமணி எடுக்கும்போது அந்த ஒரு ஆண்ட்ரியாவோட ஹஸ்பண்ட் ஒரு கே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதை வச்சுருந்தோம். ஆனால் அதை வந்து யார் பண்ண போகிறாங்கிற ஒரு டிசைட் பண்ணலை, ராம்சாரும் சரி நாங்கள் யாருமே சரி. ஸோ அப்போ தான் நான் நிறையா லீடாக ஒரு படங்கள் பண்ணிகிட்ருந்தேன். சித்திரம் பேசி தேடி 2 இருக்கட்டும், இல்லை பிக் பேட் உல்ஃபுன்னு ஸ்கிரிப்ட் நேம், மூடர்குடம் கேமராமேனோட டைரெக்ஷன் படத்தில் டோனி சான் டைரக்ஷனில் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கும்போது அவர் கேட்டார், இந்த கதை இந்த சின்ன ரோல் தான், ஒரு ரெண்டு சீன் தான் வரும், அதை பண்ண முடியுமான்னு. அப்போ வந்து நான் யோசிக்கவே இல்லை, என்னென்னா வந்து எப்படியும் இந்த கேரக்டரை ஒரு ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஸோ அது நானாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். ஸோ அதேமாரி தான் இந்த காமபாலிலையும், இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான கதையாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம். அது அதனால் இது வந்து வாழ்வாதாரம், நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற ஒரு விஷயத்தை பண்ண வேண்டியதுனால எனக்கு வந்து அதில் ஹோம்ஒர்க் பண்ணுங்கிற எந்த அவசியமும் அவசியப்படலை. இல்லை, கண்டிப்பாக கிடையாது. இது அடல்ட் ஓரியன்ட் கிடையவே கிடையாது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது சமூக அக்கறையுள்ள ஒரு கதை. எல்லாருமே ஃபேமிலி, முக்கியமாக ஃபேமிலிஸ் பார்க்க வேண்டிய கதை. ஃபேமிலி சுற்றி இருக்கிற அவங்கள குழந்தை பிறக்கலையா பிறக்கலையான்னு கேட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணுறாங்கள, அவங்க பார்க்க வேண்டிய ஒரு கதை. உங்களோட காதலுக்கு நடுவில் மருத்துவம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றா சேர்ந்தால் குழந்தை பிறக்கணுங்கிறது இயற்கையோட நிதி. அதுக்கு நடுவில் வந்து எந்த டாக்டரோ எந்த மருத்துவமோ அவங்க இப்படி தான் நடந்துக்கணும் அப்படி தான் நடந்துக்கிட்டோம் அப்போ தான் குழந்தை பிறக்குங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம். ஸோ அதை தான் நாங்கள் இதில் பதிவு செஞ்சுருக்கோம். என் பேர் சித்தி ஃபாத்திமா, நான் காமபாலியில் மெயின் லீட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் டைட்டில் ஃபஸ்ட்டு நான் கேட்கவே இல்லை, நான் ஸ்டோரி கேட்டேன். ஸ்டோரி கேட்ட டைட்டில் தான் இது. காமோ அப்படின்னு ஒன்று எல்லாருமே ஒரு மாதிரி தான் நினைப்பாங்க, பட்
அந்த ஃபுல் கதையை பார்த்து முடிச்சாலும் தெரியும் அதுக்கே அந்த பேர் வந்துச்சு அப்படின்ட்டு முகம் சொல்லிக்கிற மாதிரிலாம் இருக்காது. என்னால் பண்ண முடியுன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை. எந்த பொண்ணு ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸை வந்து நான் காட்டுறது வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. 60 பேர் எதுக்கு ஒத்துக்கலன்றது எனக்கு தெரியாது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால். ஏன்னா சொசைட்டியில் வந்து இப்போ இருக்கிற பிரச்சனை இதுதான், எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை இதுதான். பசங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலுமே அதை வந்து பொண்ணு மேலே தான் திணிக்கிறாங்க. அதை ஒரு அழகாக கொண்டு போகிற ஒரு ஸ்டோரி தான் காமப்பாடி. ஃபஸ்ட்டு நான் வந்து தேங்க் பண்ணுறது என்னோடய டேரக்டர் அண்டு என் கூட நடித்த என்னோடய ஹீரோ. ஏன்னா ரெண்டு பேருமே எனக்கு ஒரு மோட்டிவ் பண்ணலாம் அந்த சீன் நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஆக்சுவலாக நான் பண்ணுற ஃபர்ஸ்ட் சீன் அது தான், அந்த மாதிரி ஒரு பெட் சீனு. அது பார்க்குறதுக்கு வழக்கதாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு ஹீரோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்றது எங்கள் செட்டில் தான் தெரியும். அது டேரக்டருக்கும் ஹீரோவுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ். என்னோட கெரியரில் வந்து காமப்பாளி அப்படின்றது ஒரு பேசும் படமாக நிற்குன்றது என்னோட நம்பிக்கை, அது கண்டிப்பாக நடக்கும். என்னோட ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அண்ட் பெரிய முக்கியமான படம் என் லைஃப்பில் காமப்பாளி. 60 பொண்ணுங்க பண்ண முடியாத ஒரு படத்தை நான் பண்ணியிருக்கன்றது எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய ப்ரௌட் கூட. அது வெளியே வந்து அது எப்படி ரீச் ஆகுறத பொறுத்து. காமப்பாளி இப்போ நான் பேசியிருந்த டாபிக, அந்த மூவி வந்து பிஹைண்ட் நோட்ஸில் கம்மிங் 28 செப்டம்பர் வந்து ரிலீஸ் ஆகுது. எல்லோருமே பார்த்துட்டு அதை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த லைஃப்பில் அப்படி தான் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். வணக்கம், நான் மலைமன்னன் பேசுகிறேன், காமப்பாளி குறும்படத்தோட இயக்குனர். ஃபஸ்ட்டு எல்லாருக்குள்ளேயும் கதையோட கரு தான் உருவாகும். அப்படி உருவான ஒரு கரு தான் வந்து இந்த காமப்பாளியோட கதை. அப்புறம் பட்டினத்தார், அதாவது காமப்பாளி கருவிலை கலனி அப்படிங்கிறது பட்டினத்தார் வந்து சொல்லிட்டு போன ஒரு விஷயம். இந்த கதை உருவானோன்னே இந்த கதையோட கருவுக்கும் அந்த காமப்பாளி அப்படிங்கிற டைட்டிலுக்கும் ஏதோ லிங்க் இருக்குதுன்னு சொல்லி எனக்குள்ளே ஏதோ தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் அதோடய அர்த்தம் என்னன்னு தேட ஆரம்பித்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது காமப்பாளி, அந்த பாளிங்கிறது கடல் அப்படின்னு. காமப்பாளி கருவிலை கலனி அப்படின்னா கருவிளையிற கலனி, அதாவது காமம் கடல் போன்ற ஒரு உணர்வு. அந்த உணர்வு ஏன் அப்படின்னா அது கருவிளையிற கலனி அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடச்சிச்சு. ஆக்சுவலாக இது வந்து கோயின்சைடு தான், ஏன்னா காமப்பாளிங்கிற வேர்டு வந்து நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் எப்போயுமே வந்து. அது இந்த கதை உருவாகிறதுக்கு மாதிரி அந்த வேர்டு டிஸ்டர்ப் பண்ணிச்சு. பட் இந்த கதை உருவானதுக்கப்புறம் அந்த டைட்டிலுக்கு இது ரொம்ப அடாப்டாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ரொம்ப அதை விட ஒரு ஆழமான ஒரு விஷயம் என்னென்னா, காமங்கிற அந்த உணர்வு பாலாகி போயிருக்கிற பல பேருக்குள்ள. பாலாகிங்கிறதுனா அந்த உணர்வை வந்து எப்படி கேண்டில் பண்ணுன்னு தெரியாமல் இருக்கிற அந்த இடம் தான் காமப்பாள் அப்படின்னு வச்சிட்டோம்னா, அந்த இல் அந்த சிறப்பு லக்கரம் தமிழில் இருக்கா, எள்ளுங்கிறது லியா எப்படி மாறுது, லியா மாறினா அந்த ஒன்றுமே இல்லாத ஒரு பாலாவன விஷயம் கடலாக மாறிடுது. இந்த ஒரு கோயின்சைடு வந்து எனக்கு கிடைச்சோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் வந்து ஒரு படைப்பாளனுக்குள்ளே வந்து யதார்த்தமாக அமையும் போது அந்த ஒரு அந்த அந்த டைட்டில் கிடைச்சோன்னே அதுவும் கண்டென்ட்டுக்கு ஓரியண்டடாக கிடைச்சோன்னே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. காமப்பாளி அப்படிங்கிறது செக்ஸ் படம் அப்படிங்கிறத விட நீங்கள் அந்த வேர்டுங்கிறத வந்து ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு விஷயமாக நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். அதாவது இப்போ வந்து எல்லோரும் நிறைய பேர் சொல்லுவாங்க சாரிங்கிறத ஈஸியாக கேட்டுடலாம், மன்னிச்சிருன்னு சொல்கிறத வந்து அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் அந்த செக்ஸுங்கிற விஷயம் நம்ம கண்ணை சுழிக்கிற மாதிரி இங்கிலீஷில் நமக்கு அப்படி தெரியும். அது ஆனால் காமங்கிறது அப்படி கிடையாது. அதனால தான் திருவள்ளுவர் கூட 3வது அறுத்துப்பால் பொருள்பால் காமத்துப்பால் தான் அழிந்தார். அப்போ அந்த காமங்கிறது வந்து கண்ணை மூடுற விஷயமே கிடையாது, கண்ணை சுழிக்கிற விஷயம் கிடையாது. இன்னொன்று சொல்ல போனால் உலகத்துக்கே காமசூத்ரா அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்த ஜென்ரேஷன் நம்ம. அப்போ அந்த காமங்கிற வீடு வந்து கண்ணை முழிக்கிற விஷயம் கிடையாது, நான் ரொம்ப நம்பினேன். அது வந்து ஒரு படைப்பாளன் வந்து அதை கண்ணை சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் படைப்பாளன் மட்டும்தான் காமத்தை வந்து ரொம்ப கலைப்பூர்வமாக அணுக முடியும். கண்ணை மூடுறவங்களாம் வந்து பயந்து ஓடுவான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பான். அப்படி தெரியாமல் இருக்கிறவங்க தான் இந்த அது வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயமாக அங்கே மாற்றி வச்சுருக்காங்க. பட் அதை வந்து நான் சொல்கிற காதலோடு அணுகும்போது அது ரொம்ப கலைப்பூர்வமான ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ இங்கே காமங்கிறது காதலோடு சேர்ந்து அணுகும்போது அதோட அனுபவம் வந்து ரொம்ப வேறு மாதிரியான இருக்கும். அதை நான் முடிஞ்சளவு இந்த படத்தில் பேச முயற்சி பண்ணியிருக்கேன். இல்லை எதனால் படம் பார்க்கணும் அப்படிங்கிறத விட இப்போ பேசிக்ஸாக வந்து இங்கே படம் பண்ண வர்றவங்க ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் பெரிய படமாக இருக்கட்டும் ஒரு 3-4 கேட்டகரியாக பிரிக்கலாம். அது வந்து ஒரு சினிமாங்கிற ஒரு மாயை, அப்புறம் ஆசை இந்த மாதிரி பிடிக்கலாம், லட்சியம்னு கூட அந்த இதில் பிடிக்கலாம். பட் நான் லட்சியம் ஆசை இந்த மாதிரி விஷயங்களை விட எனக்குள்ள ஒரு கரு வந்து உருவாகும். ஒரு விஷயம் வந்து நமக்கு தோணும்போது அதை படைப்பாக கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஆரம்பத்தில் கவிதைகள் எழுதுனா, அப்புறம் சிறுகதைகள் நாவல் இந்த கேட்டகரியெலாம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது அதை வந்து டக்குன்னு இப்போ உள்ள சூழலுக்கு அதை மாதிரி அப்டேட்டடாக ஒரு விஷுவல் மீடியாவாக கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும்போது அதை நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 படம் முடிஞ்சது. முடிஞ்சளவு என்னோடய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த படங்களை நான் உருவாக்குனேன். அதுக்குள்ள விஷயங்களை என்ன பண்ண முடியுமோ ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக அதை வந்து பண்ணியிருந்தேன். ஏன்னா அதெல்லாம் ஒரே டைமில் 4 ஷார்ட் ஃபிலிம் வந்து ஏவிஎம்மில் வந்து நாங்கள் ஸ்ப்ரீவ் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடியே. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 ஷார்ட் ஃபிலிம் வந்து நெருங்கிருச்சு.
அப்போது வந்து எவ்வளோ படங்கள் வந்தாலும் நான் என்னோட எனக்குள்ளே உருவாக்கப்படுற அந்த ஒரு கதையோட கருவை நான் நம்புகிறேன், அதான் மக்கள்கிட்ட வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். அந்த ப்ரெசென்ட் பண்ணோடனே அந்த அதோட முடிஞ்சு போச்சு ஒரு படைப்பாளனோட வேலை. வந்து அப்புறம் அந்த படைப்பு தன்னைத்தானே வந்து விஸ்தரிச்சுக்கிட்டோம், அதாவது அது விவாதத்துக்கு உண்டானதாக மாறிக்கிடும். விவாதத்துக்கு என்னோடய படைப்புகள் வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா விவாதத்துக்குரிய படைப்பாக தான் இருக்கும். எந்த படைப்பு விவாதத்திற்கு உரியதாக ரசனையை தாண்டி விவாதத்துக்குரியதாக மாறுகிறதோ அந்த படைப்பு வந்து ஒரு சிறந்த படைப்பாக இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. காமப்பாளி இது வந்து பிகின்வுட்ஸ்லாம் செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் பாருங்கள். சமூகத்துக்கு தேவையான ரொம்ப இயல்பான மனித இனத்துக்குள்ள ஒட்டுமொத்த உயிரினத்திற்கு இயல்பான ஒரு விஷயம் காமம். அதை நான் வந்து ஒரு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு இயல்பான ஒரு விஷயத்தான் பேச முயற்சி பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சிக்கலான ஒரு விஷயத்தை எவ்வளோ ஈஸியாக கையாளலாம் அப்படிங்கிறத சொல்கிற படம் தான் அந்த காமப்பாளி. எல்லோரும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.